To my channel. இப்போ கரண்ட்லி நான் 37th வீக்ல இருக்கேன். சோ டாக்டர் ஹாஸ்பிடல் பேக் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. சோ இப்போ நான் ஹாஸ்பிடல் பேக் மொத்தம் 3 பேருக்கு பண்ணிருக்கேன். ஒன்னு எனக்கு, ஒன்னு குழந்தைக்கு, ஒன்னு எங்க அம்மாக்கு, என் கூட ஸ்டே பண்றதுக்காக. சோ இப்போ இந்த வீடியோல நான் எனக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்றது பத்தியும் குழந்தைக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்றது பத்தியும் நான் கவர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்றதை நான் கவர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் டவல்ஸ். டவல்ஸ் நிறைய தேவைப்படும். வெதர் 3 டேஸ் ஸ்டே பண்றோமா இல்ல 5 டேஸ் ஸ்டே பண்றோமான்னு தெரியல. சோ டவல்ஸ் நிறைய வேணும், வாஷ்ட் டவல்ஸ். சோ தென் ஃபீடிங் நைட்டிஸ் வாங்கி வைக்க சொன்னாங்க. சோ அரௌண்ட் ஒரு 5 to 6 நைட்டிஸ் தேவைப்படும். சோ அரௌண்ட் 5 to 6 நைட்டிஸ் ஃபீடிங் நைட்டிஸ் அண்ட் ஃபீடிங் பிராஸ் தேவைப்படும். அதுக்கப்புறமா சானிட்டரி நாப்கின்ஸ், அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பேட்ஸ். இது வந்து எனக்கு ரொம்பவே புதுசு, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். சோ ஒன் ஆஃப் மை நெய்பர் இது சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் வாங்கியிருக்கிறது இந்த பிராண்ட், நான் ஃபர்ஸ்ட் க்ரைல வாங்கினேன். ஸோ நீங்கள் பிரெஸ்ட் பேட்ஸ்னு நீங்கள் ஆன்லைனில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ஃபீடிங் பிராஸ் நிறையா தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னர் ஐட்டம்ஸ் ஆஸ் யூஷுவல் பேண்டீஸ் ஆர் பிரேசியர்ஸ் நிறையா வச்சுக்கிறது நல்லது, பிகாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால நமக்கு நிறையா தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் நான் ஒரே ஒரு செட் குர்தா டாப் அண்ட் ஒரு சுடி வச்சிருக்கேன். பிகாஸ் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக நம்ம நைட்டிலேயோ இல்லை நார்மல் ட்ரெஸ்லேயோ அங்கே இருக்கிற ட்ரெஸ்ல வர முடியாது. ஸோ அதனால நான் ஒரு சுடிதார் வச்சிருக்கேன். ஸோ வர்றப்போ அதில் வந்துடுவேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு பேக் பண்ணது இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் நான் குழந்தைக்கு பேக் பண்ணதை பத்தி காட்டுறேன். ஸோ ரெண்டுமே செப்பரேட்டா பேக் பண்ணிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரே பேக்ல வச்சா லாஸ்ட் மினிட்ல தேடுறது கஷ்டமாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது நியூ பார்ன் டைப்பர்ஸ். ஸோ இது நான் ஆர்டர் பண்ணது ஹக்கீஸ். இது நான் ஆர்டர் பண்ணதுக்கு ரீசன் வந்து இதோட இதுல எழுதியிருந்த டிஸ்கிரிப்ஷனால. ஸோ அப்சார்ப்ஸ் ரனி பூ, பிகாஸ் குழந்தைங்க பிறந்த புதுசுல ரொம்ப வாட்டரியா தான் டாய்லெட் போவாங்க. ஸோ அதுக்காக இது அப்சார்ப் பண்ணுது. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் அன் இண்டிகேட்டர், வெட்னஸ் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் டைப்பர் சேஞ்ச் பண்ணணுன்றப்போ அங்கே ரெண்டு லைட் இண்டிகேட்டர் வரும். ஸோ அதை வச்சு இந்த டைப்பர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நான் ஃபர்ஸ்ட் க்ரைல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நெக்ஸ்ட் பேபி டவல்ஸ். ஸோ இந்த பேபி டவல்ஸ் வந்து நார்மலாக நம்ம டெக்ஸ்டைல்ஸ் ஷாப் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் ஜெயச்சந்திரன்ல போயிட்டு ஐ ஜஸ்ட் பாட் ஒரு இந்த மஸ்லின் கிளாத் அந்த மாதிரி கேட்டால் அவங்க கிடைக்கும். ஸோ அதை வந்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி, ஸோ இந்த கார்னர்ஸை நான் நல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த த்ரெட் வெளியில் வரக்கூடாதுன்னு. ஸோ இது வந்து சின்ன டவல் சைஸ் தான், ஏன்னா பேபியோட சைஸ் ஹார்ட்லி இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சைஸ்க்கு இது வந்து வைப் பண்ணுறதுக்கான டவல்ஸ். ஸோ இது இல்லாமல் ஸ்வாடல் டவல்ஸும் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்வாடல் டவல்ஸ். இதுவும் ரொம்ப மெலிசான கிளாத் தான். ஸோ இந்த ஸ்வாடல் டவல்ஸ் எதுக்குன்னா குழந்தைங்க பிறந்த புதுசில் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் அதை வார்மாக வச்சுக்க அதை கொஞ்சம் சுற்றி வைப்பாங்க. ஸோ குழந்தைங்களை சுற்றுறதுக்கு இது வந்து கரெக்டான ஒரு கிளாத்தாக இருக்கும் அண்ட் அதுக்கு ரொம்ப ஹெவினஸ் ஃபீல் ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஸ்வாடல் டவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது குவிக் ட்ரை ஷீட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த குவிக் ட்ரை ஷீட் வாட்டர் ஒரு 1 to 2 கிளாஸஸ் வாட்டர் வரைக்கும் இதை அப்சார்ப் பண்ணும். ஸோ இது மேலே குழந்தைங்களை படுக்க வைக்கும் போது இது யூரின் ஒரு டாய்லெட்டை இமீடியேட்டாக அப்சார்ப் பண்ணும். ஸோ எவ்ரி 2 hours or 3 hours ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இதுலேருந்தே க்ளீன் பண்ணிக்கலாம். டைப்பர் யூஸ் பண்ணாத டைமில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நிறையா சின்ன சின்ன கிளாத்ஸ்லாம் வாங்கினேன். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 கிளாத்ஸ் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நியூ பார்ன் கிளாத்ஸ் இந்த மாதிரி ரொம்ப மெலிசான கிளாத். மேபி இது டிரான்ஸ்பரண்டாக கூட இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா ஹெவியாக ஃபீல் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்கணும். ஸோ இன்னொன்று என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் பிறந்து ஒரு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஹெட் வழியாக ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பிகாஸ் கழுத்து ஃபிக்ஸாக இருக்காது. ஸோ சைடில் இருந்து போடுற இந்த மாதிரி ஓப்பன் கிளாத்ஸாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ரை ஆர் அந்த அமேசான் இந்த மாதிரி ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒன் சீசன் சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இந்த கிளாத்ஸ் அதை விடவே ரொம்ப மெலிசான கிளாத்ஸாக இருக்கிறதுனால எந்த கிளைமேட்லேயுமே இந்த குழந்தைங்களால இந்த ட்ரெஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அரௌண்ட் ஒரு 20-25 கிளாத்ஸ் இந்த மாதிரி வேற வேற கலர்ஸ்ல வாங்கியிருக்கேன்.
சோ இது இல்லாம பார்த்தா சாக்ஸ் சாக்ஸ் தேவைப்படும் பிகாஸ் இது எல்லாமே குழந்தைங்களை வார்மா வச்சுக்கிறதுக்கு தான் சோ சாக்ஸ் அண்ட் கைக்கு போடுறதுக்கு கிளவுஸ் இது எல்லாமே நான் வாங்கினேன் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெட் வைப்ஸ் வச்சுக்கணும் ஸோ வெட் வைப்ஸ் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் பர்டிகுலர் எதுவுமே கிடையாது யூ கேன் பை எது வேணாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன ஃபீல் ஆகுதோ அது வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த பாக்ஸோட வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும் இந்த பாக்ஸால் ஸோ இப்படி தனியாக கிடைக்கும் ஸோ எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு இப்படி ஓப்பன் பண்ணால் இது இப்படி புஷ் பண்ணால் இதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி வரும் ஸோ இப்போ இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் க்ராஷெட்டில் பண்ண ஒரு உல்லன் க்ளவுஸு அண்ட் ஆல்சோ உல்லன் சாக்ஸ் ப்ளஸ் ஒரு மங்கி கேப் வச்சுருக்கேன் ஸோ இதுவும் அந்த ஹெட்டை கொஞ்சம் கவர் பண்ணி இயர்ஸை கவர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கிற ஐட்டம்ஸ் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன பேக்கேஜ் ப்ரொடியூ கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வேறு வேறு பேக்கேஜ் சொல்கிறாங்க ஸோ என்னோட ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் என்ன பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னு நான் கேட்டப்போ என்னோட டாக்டர் என்னென்னலாம் தேவைப்படும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அம்மா அண்ட் ஒரு குழந்தைக்கு என்ன தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஐட்டம்ஸ்லாம் மட்டும்தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் கேட்டு டிசைட் பண்ணணும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ்ன்னு பார்த்தா டாய்லெட்ரீஸ் ஐட்டம்ஸ் தேவைப்படும் அம்மாவுக்கு லைக் ப்ரஷ் பேஸ்ட் சோப் ஷாம்பூ அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ இது எல்லாத்தையும் ஒரு பவுச்சில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அண்ட் ஆல்சோ குழந்தைங்களுக்குன்னு பார்த்தா எடுத்த உடனே ஷாம்பூ பாடி வாஷ் எதுவுமே போட மாட்டாங்க ஸோ அது டிபெண்டிங் அப்பான் பேபி ஸ்கின் அது பிறந்த உடனே அதோட ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா நார்மல் ஸ்கின்னான்றது பொறுத்து டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்